அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த வீடியோக்கிடையும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்ட குவஸ்டின் என்னென்னா, தேர்ட் கவுன்சிலிங் வருமா, அது கவர்மெண்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை தான் வீடியோ தான் இது, ஓகேங்களா? தேர்ட் கவுன்சிலிங் நடக்கும், பட் கவர்மெண்ட் காலேஜுக்கா ப்ரைவேட் காலேஜுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கு தான் நடக்கும். அந்த கவுன்சிலிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எம்ஓபி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலையும் எப்பயுமே நடக்கிறது தான். லாஸ்ட் இயர், இப்போ அதுக்கு முந்தின இயர் நடந்தது தான் ரெண்டு கவுன்சிலிங் நடந்தது. அதுக்கு மேலே ரெண்டு கவுன்சிலிங் நடந்தது, எம்ஓபி கவுன்சிலிங் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நடந்தது. இந்த டைமும் அப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்ஓபி கவுன்சிலிங் 1 பாதி பேருக்கு சீட் கொடுப்பாங்க, எம்ஓபி கவுன்சிலிங் 2 அதில் மீதி இருக்க சீட் ப்ரைவேட் காலேஜ் கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, இந்த கவுன்சிலிங்கே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் சீட்டு ஃபில் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரலையும் 90% 95% ஃபில் ஆகிடும். அப்படி ஒரு சீட்டு ரெண்டு சீட் பெண்டிங் இருக்குல்ல, அந்த சீட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரையும் நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.